இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்று புது காலத்தின் 27 ஞாயிறு. இன்றைய ஞாயிறுடைய சிந்தனைக்கு கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கவும் நம்பிக்கையோடு வாழவும் அழைப்பு விடுக்கின்றது. ஆம், அன்புமிக்கவே, இரண்டு சகோதரர்கள் தோட்டம் இட திட்டமிட்டார்களாம். தோட்டம் விட்டு அவர்கள் எல்லாமே நன்றாக வந்தது, விவசாயமும் சீரும் சிறப்புமாக இருந்தது. அப்போது அண்ணன் தம்பியிடம் சொன்னாராம், இதோ நான் மேலே இருக்கக்கூடியதை நான் வைத்துக் கொள்கிறேன், கீழே இருப்பதை நீ வைத்துக்கொள் என்று சொன்னாராம். அது மட்டுமல்ல, அடுத்த போகம் அடுத்த விளைச்சலுக்கு நான் கீழே இருப்பதை வைத்துக் கொள்கிறேன், மேலே இருப்பதை நீ வைத்துக்கொள் என்று சொன்னாராம். அப்போது அந்த தம்பி கேட்கின்றார், அண்ணா, இப்ப நம்ம நெல் போட்டிருக்கிறோம், அடுத்தது என்ன விளைவிக்க போகிறோம் என்று கேட்டவுடனே அண்ணன் சொன்னாராம், முள்ளங்கி போடுவோம் தம்பி என்று சொன்னாராம். ஆம், அன்புமிக்குள்ளே, இந்த காலகட்டத்திலே இப்படித்தான் நம்முடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. இதோ சகோதரர்களாக ஒன்றாக பயிரிட்டாலும் கூட, மேலே நெற்கதிர்களை நான் எடுத்துக்கொள்கிறேன், கீழே வருகின்ற போது முள்ளங்கியை நான் பிடுங்கிக் கொள்கிறேன், நீ மட்டும் அந்த மேலேயும் கீழே இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் ஆகாத பொருளை வைத்துக்கொள் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது? நினைத்து பார்ப்பான் பமைக்கவில்லை, நினைத்து பார்ப்போம். இப்படித்தான் இன்னொரு நபர் கடவுளிடம் ஜெபித்தானாம். அவன் என்ன கேட்டுக்கொண்டான், இதோ 1000 ரூபாய் என்னுடைய வருமானம் வந்தது என்றால் நான் 500 ரூபாயை காணிக்கையாக இடுவேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்டானான். அந்த நாளிலே அவன் வியாபாரம் செய்கின்றான், 500 ரூபாய் தான் கிடைக்கின்றது. அப்போது அவருடைய நண்பர் சொன்னாராம், இதோ கடவுளுக்குரியது நீ கொடுக்க வேண்டாமா, இதோ 1000 ரூபாய் வந்தால் நீ 500 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னீர், இப்போ 500 ரூபாய் வந்திருக்குது, 250 ரூபாயை நீ காணிக்கிடலாமே என்று கேட்டதுக்கு அந்த வியாபாரி சொன்னாராம், இதோ கடவுளுக்குரியதை அவர் ஏற்கனவே எடுத்து விட்டார், ஆகையாலத்தில் எனக்கு 500 ரூபா மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்காரு, அவர் ஏற்கனவே அவருடைய பங்கு அவர் எடுத்துக்கிட்டாரு என்று பேசினாராம். ஆம், அன்புமிக்குள்ளே, எப்போதுமே நாம் நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலையும் அல்லது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நியாயப்படுத்தி பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்ப்போம், எசையா அருமையாக ஒரு அருமையான திராட்சை தோட்டத்தை பற்றி இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியில் நம்ம கேட்கின்றோம். ஆனால் இந்த இரண்டு தோட்டத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கின்றது. நினைத்து பார்ப்போம், எசையா அவர்கள் அருமையாக கூறுகிறார்கள், அருமையான தோட்டம், அருமையான பாதுகாப்பு, அதுவும் மலைக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அதில் ஒரு காவல் மடம், அதை சுற்றிலும் வேலி அமைக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் பழங்களை எதிர்பார்க்கின்றார், பழங்கள் அத்தனையும் காட்டுப்பழமாக மாறுகின்றது. ஆகையால் தான் அவர் கோபம் கொள்கிறார், நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது காட்டுப்பழமாக ஒரு பிரயோஜனமற்ற பழமாக இருப்பதால் அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க போவதில்லை, நான் அதை எரித்து விடுவேன், வேலிகளை இடித்து விடுவேன், இதோ காய்ந்து போக வேண்டும், மழை கூட பொழியக்கூடாது என்று எசையா அவர் பாசத்தோடு ஆர்வத்தோடு ஒரு தோட்ட உரிமையாளரை போல ஒரு நண்பன் வைத்திருந்த தோட்டத்தை அவர் பாராட்டி பேசுகிறார். ஆனால் கடைசியில் கடவுளுடைய கோபம், கடவுளுடைய அந்த எரிச்சல், கடவுளுடைய அந்த மனக்கசப்பு அங்கே காணப்படுகின்றது. ஆம், அன்புமிக்கவே, நினைத்து பார்ப்போம், நாம் ஒவ்வொருவருமே அருமையான திராட்சை தோட்டங்கள், அருமையான திராட்சை தோட்டத்தில் நாம் காட்டு பழங்களைப் போல அல்ல, மாறாக அந்த திராட்சை பழமாக யார் அந்த உரிமையாளரோ அவருக்கு நாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளுடைய முதல் வாசகம் நமக்கு அருமையாக சொல்கின்றது. இன்றைய இரண்டாவது வாசகம் அருமையான வாசகம். பவுல் எழுதுகிறார், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நம்ம வாசிக்க கேள்வி. நினைத்து பார்ப்போம், எது தூய்மையானதோ, எது புனிதமானதோ, எது நேர்மையானதோ, எது கண்ணியமானதோ, எது நன்னயமானதோ, அதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார், விரும்புகிறார். அப்ப திராட்சை தோட்டத்தில் பயனுள்ள பிள்ளைகளாக, இதோ இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அந்த பயனளிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த குணநலம் நம் மத்தியிலே நம் மனதிலே இருக்க வேண்டும் என்பதே இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு அருமையாக சொல்கின்றது. ஆம், அன்புமிக்குள்ளே, இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம்.
நற்செய்தி பகுதியில் ஒரு அருமையான அந்த பழைய ஏற்பாட்டு திராட்சை தோட்டத்துக்கும் புதிய ஏற்பாட்டு திராட்சை தோட்டத்துக்கும் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டிலே அங்கே நம்ம எசையா சொல்லக்கூடிய அந்த திராட்சை தோட்டத்திலே இதோ எல்லாம் இருக்கின்றது, ஆனால் அங்கு பழங்கள் இல்லை, அங்கு குத்தகைக்கு விடப்படவில்லை, அங்கு யாரும் குத்தகைக்காரர்களும் இல்லை. ஆனால் இங்கே பார்க்கின்றோம், தோட்டம் அருமையாக அமைக்கப்படுகின்றது, காவல் மடம் கட்டப்படுகிறது, பிழிவு குழிகள் கூட அங்கு தோண்டப்பட்டிருக்கின்றன. எல்லா வசதி வாய்ப்பையும் அந்த தோட்ட உரிமையாளர் செய்து கொடுக்கின்றார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது என்ன? அவருக்குரியதை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். அல்லது அந்த முதலாளி தோட்ட உரிமையாளர் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு? அவர் கேட்பது என்ன? நீ அனுபவித்து விட்டீர், நீ அனுபவி, எதை வேணாலும் நீ எடுத்துக்கொள், எனக்குரியதை மட்டும் நீ கொடு, அந்த குத்தகைக்குரிய அந்த பணத்தையோ அது பழத்தை மட்டும் நீ கொடு, திராட்சை பழங்களை கொடு என்று தான் கேட்கிறார். அருமையான தோட்டம், விளைச்சல் மகசூலும் அதிகமாக விளையக்கூடியது. அது மட்டுமல்ல, அங்கு அருமையான வேலியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பதை இதோ அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். ஆம் அன்புமிக்குரே, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமா இருக்கட்டும், மோயிசனா இருக்கட்டும், எசையாவா இருக்கட்டும், எசேக்கியலாக இருக்கட்டும், எத்தனையோ இறைவாக்கினர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள், அத்தனை பேரும் எவ்வளவோ போதித்தும் கூட இதோ மக்கள் அந்த இஸ்ராயல் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இதோ அபகரிக்க வேண்டும் என்றுதான் வாழ்த்து வந்தார்கள். ஆம் அன்புமிக்குரே, இன்று ஆண்டவர் அருமையாக கூறுகிறார், நீங்கள் அத்தனை பேரையும் மதிக்கவில்லை. இதோ அவர் தோட்டக்காரர் என்ன செய்ய ஒரே மகனை அனுப்புகிறார், அவரையும் கூட கொலை செய்ய அவர்கள் தயங்கவில்லை. ஆம் அன்புமிக்குரே, சொத்துக்காக பணத்திற்காக அவர்கள் கொலை செய்யவும் தயங்காமல் தன்னுடைய ஒரே மகனையும் கொலை செய்வதை பார்க்கிறோம். ஆகையால் தான் ஆண்டவர் இங்கு இதோ அங்கு கோபம் கொடுக்கிறார். நன்மை செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் கோபம் வராது என்பது அல்ல. ஆம் அன்பர்களே, நன்மையானவர்களும் உண்மையானவர்களுக்கு கோபம் வராது என்பது அல்ல. ஒரு சில காலகட்டத்திலே அவர்களும் கோபப்படத்தான் வேண்டும் என்பதுதான் இந்நச்சயத்திலே அருமையாக சொல்லப்படுகிறது. ஆம் அன்பமைக்குள்ளே கடவுள் எவ்வளவு இரக்கமும் எவ்வளவு பரிவும் எவ்வளவு நம்மில் அக்கறையும் கொண்டிருக்கின்றார். அவர் அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொடுத்தும் அந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு அவர் எதிர்பார்ப்பது என்ன? இதோ பவுலெழுகிறார் சொல்வது போல, கொஞ்சம் நேர்மையாகவும் உண்மையாகவும் தூய்மையாகவும் புனிதமானதும் இவை மட்டும் நீ கடைபிடித்தால் போதும், அத்தனையும் இதோ நீர் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த பழங்களை விட இவனுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. ஆம் அன்புமிக்குரே, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய வாசகங்கள், முதல் வாசகம் திராட்சை தோட்டத்தை பற்றியும் இன்றைய நற்செய்தி திராட்சை தோட்டத்தை பற்றியும் அருமையாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாம் பயனற்றவர்களாக இல்லை, இதோ பயனளித்தாலும் இங்கு நாம் பார்க்கின்றோம், ஒரு சில நேரங்களில் பயனற்றவர்களாக போய்விடுகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணுறோம், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தாமல் போகின்றது. ஆனால் இங்கு ஆசீர்வாதம் கிடைத்தும் அதை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் அபகரிக்க நினைக்கின்றோம், உரியவற்றை உரியவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான். ஆம் அன்புமிக்குரே, இந்த நாளிலே நம்ம சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய குடும்ப சூழ்நிலை நினைத்து பார்ப்போம். அருமையான திராட்சை தோட்டம் என்பது நம்முடைய குடும்பம் மட்டும்தான். நம்ம எங்கு வாழ்கின்றோமோ அந்த திருச்சபை தான், அந்த சமூகம் தான் அந்த திராட்சை தோட்டம். ஆம் அன்புமிக்குரே, அந்த திராட்சை தோட்டத்தில் ஆண்டவர் அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அவருக்குரியதை அவருக்கு கொடுக்க வேண்டும். தோட்டக்காருக்கு உரியதை அந்த தோட்ட தொழிலாளர் கொடுக்க வேண்டும். அங்கு மறுக்கின்ற போதுதான், அதை அந்த பொறாமை போட்டியினால்தான், அல்லது அபகரிக்க நினைக்கின்ற போதுதான் அங்கு சிக்கலும் சிரமமும் வருகின்றது. ஆம் அன்புமிக்குரே, நினைத்து பார்ப்போம், இந்த குடும்ப தோட்டத்தில் நான் முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன், நான் உரியவற்றை இதோ ஆண்டவருக்குரியவற்றை ஆண்டவருக்கும், என்னுடைய குடும்பத்தாருக்குரியவற்றை குடும்பத்தாருக்கு நான் கொடுக்க முன்வருகின்றேனா? நினைத்து பார்ப்பன்புமிக்குரே, கணவனுக்குரியதை கணவனுக்கும், மனைவிக்குரியதை மனைவிக்கும், பிள்ளைகளுக்குரியதை பிள்ளைகளுக்கும், பெற்றோருக்கு உள்ளதை பெற்றோருக்கும் நான் கொடுக்க முன்வருகின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். இவை இல்லாத போதுதான் அங்கு கோபம், எரிச்சல், பழிவாங்கக்கூடிய எண்ணம், அங்கு காழ்ப்புணர்ச்சி, ஏன் கொலை செய்யக்கூட தயங்காத எத்தனை சகோதர சகோதரிகளை அல்லது குடும்ப சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். அன்புமிக்குள்ளே உரியவற்றை உரியவருக்கு கொடுக்காத காரணம் தான், அங்கு மறுக்கப்படுகின்ற போதுதான் அங்கு கோபமும் எரிச்சலும் ஏற்படுகிறது.
ஆம், நாளை சிந்தித்து பார்ப்போம். எனக்குரியதை ஆண்டவர் என்னை அபரிதமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். அதை அவர் கேட்கின்ற போது நான் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லது புதிய ஏற்பாட்டை போல ஆண்டவர் என்னை அபரிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார், நான் அருமையாக சம்பாதிக்கிறேன், நல்ல முறையில் உழைக்கின்றேன், அறிவை கொடுத்திருக்கின்றார், ஆற்றலை கொடுத்திருக்கின்றார், நல்ல கூலியை கொடுத்திருக்கின்றார், நல்ல பொறுப்பை கொடுத்திருக்கின்றார், நல்ல பதவியை கொடுத்திருக்கின்றார், அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற போது நான் எப்படிப்பட்ட கரங்களை நான் கொடுக்கின்றேன்? என்னுடைய கரங்கள் ஏதோ அள்ளி வாரி வழங்கக்கூடிய கரங்களாக இருக்கின்றதா, அல்லது இன்னமும் குறுகிய மனதோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதெல்லாம் இந்த நாளில் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. ஆம், அன்புமைக்குள்ளே எப்படி இருப்பினும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம் இடத்தில் நிறைய எதிர்பார்க்கிறார், எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் எந்த ஒரு தொழிலையும் பாருங்க, ஒரு முதலாளி முதலீடிட்டிருக்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக பலனை எதிர்பார்ப்பார். யாரும் நஷ்டத்திற்கு யாரும் வியாபாரம் செய்ய முடியாது, நஷ்டத்திற்கு யாரும் ஒரு நிறுவனத்தை நடத்த முடியாது, லாபகரமாக மட்டுமே நடத்த முடியும். இங்கு லாபகரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. இதோ அவர் கிடைக்க வேண்டிய அந்த பங்கை மட்டும் கொடு என்றுதான் கேட்கிறார். ஆம், அன்புமைக்குள்ளே ஆண்டவர் இந்த அருமையான அவர் கூட அருமையாக சொல்கிறார். இதோ அந்த ஒரு தாளந்தை பெற்றவரை ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ குறைந்தது ஒரு வட்டிக்கினாலும் விட்டு இருக்கலாமே, ஒரு வட்டி கிடையினாலும் கொடுத்திருக்கலாமே என்று நான் கேட்கிறேன். மனிதன் மதம் என்ன சொல்கின்றது என்பதை மறக்கலாம், ஆனால் மனம் என்ன சொல்கின்றது என்பதை மனிதன் ஒருபோதும் மறக்க முடியாது. கொடுத்தவரை மறந்துவிட்டு கொடுத்ததை பிடித்து கொண்டிருப்பதால் என்ன லாபம்? கொடுத்ததின் உறவை நாம் மறந்து விடலாம். ஆம், அன்பமைகளை நினைத்து பார்ப்போம். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க முன்வருவோம். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றும் இருக்க உங்களுக்காக நானும் இணைந்து ஜெபிக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.